ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிபி தான் செய்ய போகிறேன். இது சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அந்தளவுக்கு ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க. நான் வந்து இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி இந்த ஒரு கப்பு அரிசி மாவுக்கு 2¼ கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். அது வேணும்னா நம்ம மாவு எந்த அளவுக்கு நம்ம கரைக்கும் போது தேவைப்பட்டுச்சுன்னா அந்த 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி மறுபடியும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இது கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துட்டு அதை வந்து இந்த அளவுக்கு வந்து வறுக்கணும். பாருங்கள், நம்ம கோரி ஊற்றும் போது இந்த மாதிரி இருக்கணும். அதாவது நம்ம நீர் தோசைக்கு கலக்குவோம் இல்லையா, அதை மாதிரி அந்த அளவுக்கு கலக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கடாய அடுப்பில் வச்சு இது பார்த்திங்கன்னா நெய் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நம்ம நெய் ஊற்றலைன்னா தேங்காய் கூட ஊற்றிக்கலாம், அது நல்லா வாசனையாக இருக்கும். இது கூட இப்போ வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை போட்டுக்கிறேன். ரவை போட்டு லைட்டாக வறுத்து விட்டுட்டு இதில் வந்து நம்ம பால் ஊற்றிக்கலாம். நான் வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். உங்கள்கிட்ட பசும்பால் இருந்ததுன்னா அது கூட ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா அது கலந்து விட்டோடனே அது நல்லா சாஃப்ட், ரவையும் பாலும் சேர்ந்து நல்லா சாஃப்டாயிரும். இது கூட வந்து நம்ம வந்து 1/2 கப் அளவுக்கு தேங்காய் போட்டு நாட்டு சர்க்கரை நான் வந்து 2½ டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். 1 சிட்டிகை ஏலக்காய் போட்டு நல்லா இது மாதிரி கலந்து விட்டுட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ நல்லா அதெல்லாம் பிரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுக்கேன். இனிப்பு உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி, நம்ம இனிப்புக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சர்க்கரை போட்டுக்கலாம். இதுவே நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளை சுகர் கூட போட்டுக்கலாம், அதுவும் சூப்பராக தான் இருக்கும். அதுக்கு வெள்ளை ஒயிட் கலரில் இருக்கும், அது இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி செய்கிறதா இருந்தால் இங்கே அது மாதிரி சர்க்கரை கூட போட்டு செஞ்சுக்கோங்க. நான் வந்து நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். இதை வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சு ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு 2 சொட்டு அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மாவு வந்து நம்ம நீர் தோசை சுடுவோம் இல்லையா, அதே மாதிரி நீர் தோசை மாதிரி ஊற்றிட்டு இது மேலே நம்ம வந்து அந்த பூரணத்தை வச்சு 4 பக்கமும் மடித்து எடுத்துட்டோன்னா சூப்பரான காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும். இதை பிள்ளைங்க எப்போ ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் வீட்டில் இருக்கிறனால உங்களுக்கு ஈஸியாக சாயங்காலம் ஸ்நாக்ஸாக கூட நம்ம இது செஞ்சு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஈஸியாகவும் சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதை எடுத்து அப்படியே கட் பண்ணோன்னா உள்ளே வந்து அப்படியே அந்த பூரணமாக நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதை கட் பண்ணி பார்த்தோன்னா உள்ளே வந்து அது நல்ல சாஃப்டாக அந்த பூரணெல்லாம் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கருத்துக்களை கமெண்டெல்லாம் சொல்லுங்கள். பாருங்கள், எல்லோருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.